டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் விவேக் அவர்கள் இன்னைக்கு காலையில் காலமாயிருக்காரு. அவருக்கு வந்து வயது 59. விவேக்குடைய மரணம் வந்து திரைத்துறை மட்டுமில்லாமல் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. திரைப்படத்துக்காக சமீபத்தில் வட இந்தியாவுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காரு நடிகர் விவேக் அவர்கள். இந்த சமயத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் அவருடைய குடும்பத்தாரோடு அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு. அவங்களுடைய மனைவி மற்றும் மகள் வந்து உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. பரிசோதனை முடிஞ்சதுக்கப்புறமா ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டு எக்மோ கருவி வந்து விவேக் அவர்களுக்கு வந்து பொருத்தப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறமா மருத்துவமனை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் விவேக் அவர்களுக்கு வந்து இதயத்தில் 100% அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் விவேக் அவர்களுக்கு மூச்சுத்திணறல் இருப்பதாகவும் சமீபத்தில் தான் நடிகர் விவேக் அவர்கள் வந்து கொரோனா தடுப்பூசி வந்து போட்டிருந்தார். ஸோ கொரோனா தடுப்பூசி போட்டதன் காரணமாக தான் அவருக்கு இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வந்து பரவிட்டிருந்தது. அதுக்கும் மருத்துவமனை தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் இன்றைக்கி காலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் விவேக் அவர்கள் 5 மணி அளவில் அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருக்கிறதாக தற்போது மருத்துவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து தற்போது தமிழக திரைத்துறை வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் விவேக் அவர்கள் திரைத்துறையில் மட்டும் ஈடுபாடு காட்டாமல் சமூக அக்கறையிலையும் பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்காரு. இப்போ 100,000 மேற்பட்ட மரங்களை அவரே தனியாளாக உருவாக்கி ஒரு காடை உருவாக்கியிருக்காரு. இந்த சமயத்தில் நடிகர் விவேக் அவர்களுடைய மறைவு கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.